பாலகிருஷ்ணன் இவங்க தான். இவங்களோட கிராண்ட்சன் பரத், பரத் ராக்ஸின்ற நேமில் தான் இந்த எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் உங்களுக்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்ம பாலகிருஷ்ணன் ஃபவுண்டேஷன் என்ன என்ன ரீசன்காக இயங்குது அப்படின்னா, மூணு விஷயங்க நம்ம டேக்லைன் தான், எஜுகேஷன், ஹெல்த் கேர், எண்டிங் பாவர்ட்டி. அடிக்கடி சார் ஒரு விஷயம் சொல்லுவார், ஒருத்தருக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கலாமா இல்லை சாப்பாடு விளைவிக்கிறது சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பார். நாங்கள் எல்லாமே அல்டிமேட்டாக அந்த கொஸ்டின் கேட்டோடனே நாங்கள் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, சாப்பாடு கொடுக்கணும், ஒருத்தர் சாப்பாடு கேட்டோடனே கொடுத்துருந்தோம் அப்படின்னா. பட் அவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பார், அதுதான் எஜுகேஷன், ஹெல்த் கேர், எண்டிங் ப்ராவர்ட்டி. என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு சாப்பாடு விளைவிக்க தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, சாப்பாடு விளைவிச்ச கற்றுக்கலான்னா அவனும் சோறு சாப்பிடுவான், அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து உணவு கொடுப்பான், அதை தாண்டி அவனும் வந்து ஒரு நாலு பேருக்கு உணவு கொடுப்பான். இதுதான் வந்து அதுதான் வந்து சாரோட இந்த பாலகிருஷ்ணன் ஃபவுண்டேஷனோட எண்ணம் என்னென்னா, ஒருத்தனுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டோம், நம்ம கடைசியாக வச்சுருக்கிறது தான் எண்டிங் பாவர்ட்டி. வறுமையில் இருக்கவங்களுக்கு வந்து எதாவது கொடுக்கணும், வறுமையில் இருக்கவங்கள வறுமையை நீக்கணும்ட்டு, அந்த வறுமையை நீக்கணும் அப்படின்னா நம்ம முதல் விஷயம் என்ன செய்யணும்னா படிக்கணும். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாரும் படிங்க. அப்துல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனவு காணுங்கள். இந்த மாதிரி அந்த டேக்லைன் தான் நம்ம வந்து எஜுகேஷன், ஹெல்த் கேர், எண்டிங் பாவர்ட்டி. எஜுகேஷன் கொடுத்துட்டாலே போதும், நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் செட்டில்டு. அதனால எல்லாருமே வந்து குழந்தைங்கள படிக்க வைங்க. அதுக்கான சப்போர்ட் பாலகிருஷ்ணன் ஃபவுண்டேஷன் இன்னைக்கும் பண்ணிட்டே இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், ஹெல்த் கேர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த முடியாதவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹெல்ப்பாகட்டும், எல்லாமே மெடிக்கல் ஹெல்ப்பாகட்டும், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி தான் நம்மளோட ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ற எண்டிங் பாவர்ட்டி, முடியாதான் இயலாம இருக்கவங்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட நோக்கமே. அதனால இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷன், அதுதான் அதுதான் நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப சார் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நன்கொடைன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது, அது வந்து நூத்துல ஒரு பகுதி தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு சாரு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓலூர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், சாப்பிட முடியல. அதனால எங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. சார்கிட்ட சொன்னேன், எங்கே வெளியிலே போக முடியல சார், இந்த மாதிரி கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அதுக்கு சார், அது பரவாயில்ல வாங்க, நீங்கள் தான் இருக்கிறீங்களா, போயிட்டு பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னாரு, குறைஞ்சது ஒரு 400 ஒரு 500 குடும்பம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். சரி போல, ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஈ காக்கா குருவி கூட ரோட்லேயே கிடையாது. அந்த டைமில் ஆரணியில் நான் சொல்லி ஒரு 600 மூட்டை அரிசி அங்கே வந்து இறங்கி நாங்கள் இங்கேருந்து போகும்போது ஃபுல்லாக போலீஸ் பந்தோபஸ்த் தான் இருக்குது, ரோட்டில் யாருமே கிடையாது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் ஜங்ஷனில் ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அவங்களுடைய அப்பாவை வச்சுட்டு ரோட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்க. அந்த கோவில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ்கார் நின்றுட்டு கோவிட் ஆகிடும், அவங்கள அங்கே நிற்கக்கூடாதுன்னு துரத்தி அடிக்கிறாங்க. இந்த சார், நான் கார் ஒன்று நான் டிரைவ் பண்ணிட்டுருக்கேன் சார், முன்னாடி உட்காந்து செல்லுன்னு போயிட்டேன். போன உடனே என்னன்னாரு, கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க அப்படின்னாரு. என்ன சார், நான் இல்லை கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்கினார். ரிவர்ஸ் வந்த உடனே ரோட்டில் ஒரு 3 கல் வச்சு அவங்க அப்பா வந்து குழந்தைக்கு சமைச்சு கொடுக்குறார், கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்குறார். வச்சு கொடுக்கும்போது சார் கூப்பிட்டு அந்த குழந்தைய ஏன் இங்கே நின்றுட்டு இருப்பீங்கன்னா, பசி எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, அதனால குழந்தை பசிக்குதுன்றதுனால சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னாரு. சார் அந்த டைமில் என்ன பண்ணார், 400-500 நோட்டு எடுத்து அந்த குழந்தை கையில் கொடுத்தாரு. அந்த குழந்தையோட எப்படி சொல்கிறது, நான் அன்னைக்கு தான் பார்த்தேன், குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம்ன்றதை விட அந்த டைமில் அந்த காசு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. அவங்க அப்பா காலில் அதை இது பண்ணார். எனக்கே தெரியல சார், ரொம்ப எனக்கு தாங்க முடியல. ஸோ அந்த குழந்தை அந்த காசை வாங்கினோடனே அது முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், என் வாழ்க்கையில் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்கிறேன், அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ரொம்ப இது அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் வேண்டாம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ அதை எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, ஒரு ஹோட்டலுக்கு ஒரு 4-5 பேர் போயிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹோட்டல் ஃபுல்லாக இருக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க ரெண்டு பேரும் மழை விடுற மாதிரி இல்லை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதை வந்து ஒரு டேபிளில் ஒருத்தர் உட்காந்து கவனிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு பெரியவர் அந்த வழியாக நடக்க முடியாத ஒரு வர ரொம்ப ஒருமையில் இருக்கு, அவர் கையில் 10 காசு கிடையாது, மழையில் நிற்க முடியல, குளிர்த்தங்களை நிற்கிறாரு. அப்போ அந்த அதே மாதிரி அந்த ஆள் வந்து சொல்கிறான், இங்கே நிறுத்தினாக்கா ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை என்கிட்ட 10 காசு கிடையாது அப்படின் போது பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்கு தள்ளுறான். அப்போ அங்கேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு வந்து நேராக வந்து கூட்டிகிட்டு அவரை தொட்டு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அவருடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு, அவ்வளோ ஸ்மெல்லு. பட் அவருடைய டேபிளில் எடுத்து போய் உட்கார வச்சுட்டு, நீ என்ன வேணுமோ சாப்பிடு அப்படின்றார். அவரு இல்லைங்க ஐயா, எனக்கு நான் நிற்கிறதுக்கு தான் இடம் வந்தேன், நீங்கள் பசியோடு இருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க, மற்றதை எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்
அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். இது மொத்தத்துக்கு நான் பில் பே பண்ணுறேன், பழவெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றேன். அந்த ஒரு நின்றுட்டு பார்க்குற ஸ்டைல் கிடையாது சார். அவங்களுக்கு என்ன வேணுன்றது தேவையை அறிஞ்சு கொடுக்குறது தான் சுகுமார் சார். அது என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்குறேன், நிறைய செஞ்சுருக்கிறாரு. இது நானாக மைக் வாங்கி தான் இப்போ பேசுகிறது. நான் அந்த ஒரு விஷயம், அதாவது தான் அஜய் கூட சொன்னார், தானத்திலே சிறந்தது நம்ம கொடுக்குறது தான். அவங்களுக்கு மனசறிஞ்சு என்ன வேணும், இப்போ எங்கள் எல்லா கம்பெனி சாப்பாகட்டும் யாருக்காகட்டும் ஏதாவது தேவைனாக்கா அவரே பார்த்துட்டு அவரே டக்குன்னு யாருமே டிசைட் பண்ண மாட்டேன், யாரையும் கேட்க மாட்டேன். நிறைய விஷயத்தில் நானே பார்த்துருக்கேன். அவங்கள கேட்டுட்டு கொடுக்கணுன்றது கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவை, இது தேவை அதை செய்யணும் அப்படின்றது தான். இன்றைக்கும் 13 வருஷமாக, இப்போ 3 வருஷமாக தான் சார் வெளியிலே தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் வெளியில் தெரியவே கிடையாது, இப்போ தான் தெரிய வச்சுட்டு வரோம். அதனால் எல்லாரும் குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க. நல்லா படிக்க வச்சிங்கனாக்கா அது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ரொம்ப தெரியும். 4 பேருன்றதை விட 40 பேரை உருவாக்கும் கல்வி. காமராஜர் சொன்ன மாதிரி, காமராஜர் சாதாரணமாக யாரெல்லாம் இருக்க சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு கூப்பிடல, அவர் வந்து ஒரு ஒரு குழந்தையும் படிக்க வச்சாக்கா அந்த குழந்தை மேலும் மேலும் இன்னும் 10 பேரை படிக்கும். 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சக்கணக்காகும். அந்த மாதிரி படிக்க